செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் மதிப்பிற்குரிய விபி ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்களை மேடைக்கு நான் அன்போடு அழைக்கிறேன். விபி ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்களுக்கு இயற்கை வேளாண் அறிஞர் பாமையன் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஜெயசீலன் அவர்கள் எங்கெல்லாம் மாவட்ட ஆட்சியராக இருந்தாரோ அங்கெல்லாம் புத்தக திருவிழாக்களை மிகச் சிறப்பாக நடத்தியிருக்கிறார். ஆர்வலர் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் எழுதிட்டு இருக்காங்கிற லிஸ்ட்லாம் எங்களை விட அதிகமாக சாருக்கு நல்லா தெரியும். இதற்கு கடந்த புத்தக திருவிழாவிலும் பேசியிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் இப்போ மாநகராட்சி கமிஷனராக சார் இருந்தாங்க. அந்த புத்தக திருவிழாவை மொத்தமாக நடத்தினதே சார் தான். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு தீவிர புத்தக வாசிப்பாளராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்களை இப்பொழுது உரையாற்ற அழைக்கிறேன். இன்றைய நிகழ்வில் தலைமையேற்று பேசி அமர்ந்திருக்கும் மாவட்ட வன அலுவலர் அன்பிற்குரிய நண்பர் டாக்டர் முருகன் அவர்களே, மற்றும் அரசு உயர் அலுவலர்கள், மேடையில் இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் கவிஞர் நாரம்பூநாதன், முன்பு பேசிய திரு உதயசங்கர், பேச இருக்கிற இயற்கை வேளாண் ஆர்வலர் திரு பாமாயன் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் இங்கே இந்த இனிய புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு தினமும் உரை கேட்கவும் நூல்களை பார்க்கவும் வாங்கவும் வருகை தந்து கொண்டிருக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். என்னை அறிமுகப்படுத்திய திரு நாரம்பூநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று நான் ஏற்கனவே இந்த புத்தக திருவிழாவில் பேசியிருக்கிறேன். கடந்த முறை பேசியதற்கும் இப்பொழுது பேச வந்ததற்கும் நான் சற்றே கூடுதலான மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்ற கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் வருகின்ற போதே இந்த நெல்லை புத்தக திருவிழாவில் கடந்த முறை வந்ததற்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வரலாற்றுக்கும் தாமிரபரணி பொருணை நதி நாகரிகம் என்று உலக அளவில் அறிவியல் ஆதாரங்களோடு நிறுவிய கூடுதல் தகவல்கள் இருப்பதால் இந்த மண் உலக வரலாற்றில் உலக நாகரிகத்தின் தொட்டில்களில் எவ்வளவு முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது என்ற கூடுதல் மகிழ்ச்சியோடு இந்த புத்தக திருவிழாவில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, நாம் அனைவரும் சமீபத்தில் வெளிவந்த அந்த ஆய்வு முடிவுகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புருணை நதி நாகரிகத்தில், இந்த தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரிலும் சிவகலையிலும் கொற்கையிலும் நாம் கண்டெடுத்த அந்த தொல் பொருட்களினுடைய அறிவியல் ரீதியான, இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் உலக புகழ்பெற்ற உலகத்தின் பல்வேறு மூத்த அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமெரிக்காவில் மியான்மி நகரில் அமர்ந்திருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக்கல் லெபார்டரியினுடைய முடிவுகள் மிக குறைந்தபட்சமாக நமது வரலாற்றை இப்போதிருந்து 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி இருக்கிறது. இன்னும் நமக்கு கிடைக்க பெறாமல் இந்த மண்ணில் இன்னும் தன்னுடைய வரலாற்று பொக்கிசங்களை எல்லாம் மண்ணின் அடியாளத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சில 100 ஆண்டுகளோ 1000 ஆண்டுகளோ எதிர்கால கண்டுபிடிப்புகள் நம்மளுடைய நாகரிகத்தையும் வரலாற்று தொன்மையும் இன்னும் சற்றே முன்னே கொண்டு சென்றாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படிப்பட்ட வரலாற்று தொன்மையையும் தொடர்ச்சியும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் நாம் மானுட சமூகம் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதைகளிலும், மானுட சமூகம் அடைந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மைல்களிலும் இந்த மண்ணின் பெருமையும் இந்த மண்ணின் பங்களிப்பும் மிக மிக முக்கியமானது. இங்கே முன்பாக பேசிய சிறார் இலக்கியம் குறித்து அவர் பேசுகின்ற போது இங்கே அமர்ந்திருந்த ஒரு மாணவியினுடைய எழுத்துக்களை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டு சொன்னார். இன்றைய சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு இருக்கக்கூடியது மனிதன் என்ற ஒரு மிகப்பெரிய மிருகம்தான் என்ற ஒரு கருத்தை அந்த மாணவி எழுதியதாக அவர் குறிப்பிட்ட போது நான் உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன். அது மட்டுமல்ல, அது இந்த எழுத்தும் அதனுடைய தொடர்ச்சியும் இந்த மண்ணுக்கே உரியது. தீகாசையும் வண்ணதாசனும் முதன் முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆபி சேதுப்பிள்ளையும் அந்த தொடர்ச்சியின் வளர்ச்சி தான் இன்றைய குழந்தைகள் எழுதக்கூடியதாக இருக்குமோ என்ற என்னுடைய அந்த கருத்தையும் அவர்கள் பேசுகின்ற போது குறிப்பிட்ட கருத்தும் நிச்சயமாக ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல,
இந்த மண்ணினுடைய தொடர்ச்சியான வரலாற்று போக்குகளில் மிக முக்கியமாக ஒரு 250 ஆண்டு கால சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் இந்த மண் செய்த பங்களிப்பு அளப்பரியது. இந்த ஆண்டு நாம் 75வது இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம். ஒரு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்து எப்படிப்பட்ட செல்வந்த நிலை என்றால், பள்ளிக்கு ஒரு குழந்தையை அனுப்ப வேண்டும் என்றால் தங்களுடைய வசதியை பொறுத்து பள்ளிக்கு பெற்றோர்கள் அனுப்புவார்கள். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் என்றால் அவர் ஒரு அந்த ஊரிலேயே அதிகமாக மிகவும் போட்டி இருக்கக்கூடிய அல்லது அங்கே இருக்கை கிடைப்பதற்கே ஒரு அரிய சூழல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு தன்னுடைய குழந்தையை அனுப்புவார். தன்னுடைய குழந்தைக்கு புதிதாக பாடங்களை சொல்லித் தருவதற்காக தனி ஆசிரியர்களை கூட நியமிக்க முடியும். ஆனால் இந்த மண்ணில் பிறந்த ஒரு செல்வந்தர் தன் மகனுக்காக ஒரு புதிய பள்ளியையே கட்டினார். அவ்வளவு பெரிய செல்வந்தர். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து அவருடைய இறுதி காலம் எவ்வாறு இருந்ததென்றால், ஒரு நகரத்தில், சென்னையில் நகரத்தில் மண்ணெண்ணை விற்றுதான் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற அந்த இரண்டு பெரிய துருவங்களுக்கு இடையில் அமைந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அந்த வ.உ. சிதம்பரனார் பிறந்த மண்ணும் இந்த மண்தான். எனவே வரலாற்றிற்கும் இலக்கியத்திற்கும் தொடர்ச்சியான சமூக பங்களிப்பிற்கும் இலக்கியத்திற்கும் இந்த மண் செய்திருக்கக்கூடிய வரலாறும் பங்களிப்பும் அதனுடைய தொடர்ச்சி தான். நீங்கள் குறிப்பிட்ட புதிதாக வரக்கூடிய எழுத்தாளர்களும் அந்த இணைப்பின் கண்ணி தான் இந்த புத்தக திருவிழா என்று நான் கருதுகிறேன். நாளை எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து ஒரு சிறந்த எழுத்தாளரை பற்றியோ, ஒரு சிறந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றக்கூடிய ஒரு மனிதர்களை பற்றியே பேசுகின்ற போது, அந்த மனிதர்களும் அந்த எழுத்தாளர்களும் அந்த அறிஞர்களும் இது போன்ற புத்தக திருவிழாவில் வந்து புத்தகங்களை வாசித்து உருவானார்கள் என்ற ஒரு நிலை வருமானால், நாளைய உலகத்திற்கு அவர்கள் தங்களுடைய தோளில் சுமந்து இந்த சமூகத்தையும் இந்த சூழலையும் இந்த நாட்டையும் ஒரு சில அங்குலங்களாவது உயர்த்துவார்கள் என்றால், அந்த உயர்த்துவதற்கான ஒரு அடிப்படை பண்பாக அடிப்படை காரணமாக இந்த புத்தக திருவிழா அமையும் என்றால் அதுதான் இந்த புத்தக திருவிழாவின் வெற்றி. தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற புத்தக திருவிழாவை நடத்தப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பையும், அதற்கான நிதியை அரசே வழங்கும் என்ற நிதி உதவியையும் அரசே வழங்கும் என்ற மிக ஒரு உன்னதமான அறிவிப்பை தற்பொழுது சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இதை ஏன் நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், இங்கே பேசிய சிறார் இலக்கியத்தை பற்றி பேசிய திரு உதயசங்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நானும் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நான் எங்கள் கிராமத்து பள்ளியில் படிக்கின்ற போது, நான் ஏற்கனவே சில கூட்டங்களில் இது குறித்து பேசியிருக்கிறேன். ஒரு நாள் அங்கே அந்த மரத்தடி வகுப்பில் நாங்கள் அமர்ந்து இருந்தபோது, பள்ளியில் புதிதாக ஒரு சிறு நூலகம் கட்டினார்கள், புதிய சின்ன நூலகம். அது ஏற்கனவே பழுதடைந்திருந்த கட்டடத்திலிருந்து அந்த புத்தகத்தை புதிய நூலக கட்டிடத்திற்கு மாற்றுவதற்காக அந்த மாணவர்களில் யாரேனும் சிலவற்றை அதை அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக நூலக ஆசிரியர் தேடிக்கொண்டு வந்தார். அப்பொழுது எங்கள் வகுப்பில் அந்த வகுப்பு மாணவர் தலைவர் எழுதியிருப்பார், யாரெல்லாம் அதிகமாக பேசுவாங்க, பேசியவர்கள் போட்டு இன்ட்டெல்லாம் பக்கத்தில் போட்டு வச்சிருப்பார். என்னோடய பேர் முதல்ல இருந்தது, வகுப்பில் அதிகம் பேசியவர்கள் அப்படின்னு. உடனே அந்த முதல்ல இருந்த 4 பேரை கூப்பிட்டு, அந்த பள்ளியினுடைய நூலக ஆசிரியர், அவர் ஆய்வக உதவியாளர், ஒரு பேர் திரு பாண்டியராஜன், அவர் கூப்பிட்டு எங்களெல்லாம் வந்து புத்தகத்திற்கு, நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன், அந்த மாற்ற சொன்னார். நான் மாற்றிட்டு அந்த சின்ன கைவண்டியில் அப்படியே புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சு மாற்றி கொண்டிருக்க பொழுது என்னுடைய கையில் ஒரு சிறு புத்தகம் பட்டது. பெரிய புத்தகம்லாம் சிறு புத்தகம், அது மிக சுவாரஸ்யமான ஒரு புத்தகம், அலிபாபாவும் 40 திருடர்கள். அந்த சினிமாவை அது பார்த்திருப்போம், அந்த கதைகளை கூட நாம் எல்லோருக்கும் பரிச்சயமான கதை. ஆனால் உண்மையிலேயே நண்பர்களே, நான் அந்த உணர்வை அவர் திரு உதயசங்கர் பேசுகின்ற போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார், நாளை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில எதாவது சிக்கல்களை எதிர்கொள்கின்ற போது ஒரு உணர்வு நிலைக்கு எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாசிப்பு அனுபவம் உங்களுக்கு கற்றுத்தரும் என்று குறிப்பிட்டார். நான் உண்மையிலேயே அவர் அதை பேசிய போது நான் அதோடு நினைவுபடுத்தி கொண்டேன். நான் அப்பொழுது அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் வாசிக்கின்ற போது புத்தி கூர்மை, அந்த பெண்ணினுடைய புத்தி கூர்மை, எப்படியெல்லாம் மறுநாள் தங்களை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்கு அந்த வீடுகளில் குறியீடு இருவது என்ற அந்த பெண்ணினுடைய புத்தியையும் தைரியத்தையும், இப்போ இருட்டில் எங்கேயாவது தனியாக போயிட்டு இருக்கோம்,
நமக்கு வந்து உடனே என்ன பயம் வரும், ஏதோ பேய் வந்துருமோ, இருட்டுக்குள்ள எப்படி தனியா போறது என்ற ஒரு ஒரு சாதாரண ஒரு குழந்தை மனநிலையும் ஒரு அச்ச உணர்வும் இருக்கு பாத்தீங்களா. ஆனால் இலக்கியங்களை வாசிக்கின்ற போது அதை தனியாக சென்று இருட்டில் அவர் தைரியமாக அந்த தனக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தன்னை காப்பதற்காக அந்த செல்லக்கூடிய காட்சி அந்த புத்தகத்தில் விரித்திருக்கும். எனவே அது போன்ற படிக்கின்ற போதெல்லாம் வாழ்க்கையில் இது போன்ற சூழல்கள் வரும் என்றாவது தெரிந்திருக்கும். எதிர்காலத்தில் வருகிறதா இல்லையா என்பது சூழல் சார்ந்த விடயம். ஆனால் இது போன்று வாசிக்கின்ற போது அப்படி ஒரு எதிர்பாராத சூழல் வருகின்ற போது கூட அவற்றை எதிர்கொள்வதற்கான மனநிலையை, அங்கே தூங்கிக் கொண்டிருக்கும் மனநிலையை சற்றே எழுப்பிவிட்டால், சற்றே உங்களுக்கு ஒரு தைரியத்தை வழங்கினால், நிச்சயமாக அதுதான் நம் வாசிப்பினுடைய வெற்றி, வாசிப்பினுடைய பயன் அதுதான். உடனே புத்தகங்களை வாசிக்கின்ற போது பள்ளி பாட புத்தகத்தை வாசித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் வரும். நல்ல மதிப்பெண்கள் வந்தால் உயர்ந்த கல்லூரிகளில், மிக சிறப்பான கல்லூரிகள் இடம் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, நிச்சயமாக அது செய்யப்பட வேண்டியது உண்மைதான். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி வாழ்க்கையினுடைய கதகதப்பான சுவர்கள், கல்லூரி காலத்திற்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற போது நீங்கள் எதிர்பாராத விதமாக சந்திக்க வேண்டிய சூழல்களுக்கு உங்களை தயார்படுத்துவதும் தகுதிப்படுத்துவதும் உங்களுக்கு எதிர்கால அதிர்ச்சியிலிருந்து காப்பதும் தான் புத்தகத்தினுடைய பணி. அந்த புத்தகத்தினுடைய பணி என்பது உங்களை ஒரு எதிர்காலத்தினுடைய ஆபத் பாந்தவனாக பாதுகாக்கும் ஒரு சூழல் உங்களுக்கு உருவானால் அதுதான் புத்தகத்தினுடைய வெற்றி. வாசிப்பினுடைய பயனே அதுதான். உடனே இன்று நாம் வாசிக்கக்கூடியதை இன்னைக்கு நம்ம ஒரு புத்தகம் படித்து முடிந்தவுடன் நாளை அதனால் கிடைக்கக்கூடிய பொருள் என்ன என்றால், நிச்சயமாக அந்த பருப்பொருள், ஒரு மெட்டீரியலுக்கு வேல்டில் பருப்பொருள் உலகத்தில் அந்த பருப்பொருளுக்கான ஒரு பயனாக உடனடியாக நிச்சயமாக இருக்காது. ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும், திரு உதயசங்கர் குறிப்பிட்ட கருத்தை நான் என்னுடைய அனுபவத்திலிருந்தே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய இந்த சமூகத்திலும், நீங்கள் பணிபுரிய இடத்திலும், குடும்பத்திலும், வாழ்க்கையிலும் எதிர்பாராத விதமாக ஏதேனும் ஒரு அச்சுறுத்தல்களோ, ஒரு ஆபத்துகளோ, அல்லது உங்கள் மன சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு சூழல்கள் வந்தால் அவற்றை மிக தைரியமாக எதிர்கொள்வதற்கு நீங்கள் என்றோ ஒரு புத்தகத்திலிருந்து, ஒரு பத்தியிலிருந்து வாசித்த ஒரு வாக்கியம் அல்லது ஒரு வார்த்தை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதுதான் புத்தகம் என்பது ஒரு சிறந்த ஊன்றுகோல். அப்படிப்பட்ட புத்தக திருவிழாவை இது போன்ற ஒரு பெரிய நிகழ்வாக நடத்துவது உண்மையிலேயே மிகப்பெரியது. இதனுடைய பயன் என்றால், நான் சமீபத்தில் சென்னை புத்தக திருவிழாவை நடத்தி முடித்த பிறகு அந்த புத்தக திருவிழாவை நடத்திய பபாசியினுடைய நிர்வாகிகள் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது நான் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன், இதனுடைய எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கு, இதனுடைய பொருளாதார சூழல்கள், இதனுடைய புத்தக திருவிழா நடத்தினதுனால எவ்வளவு, நீங்க ஏற்கனவே 2 ஆண்டு காலம் அந்த கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டதனுடைய இழப்புகள் எல்லாம் சரி செய்யப்பட்டதா என்று நான் அவர்களிடம் கேட்டபோது, நிச்சயமாக ஒரு ஒரு வணிக ரீதியாக ஒரு பெரிய மிகப்பெரிய அளவிலான ஒரு வணிக ரீதியான வெற்றியை குறித்து அவர்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களிடத்தில் சொன்னேன், இது அரசும் சரி, அரசு வந்து புத்தக திருவிழா நடத்துவதற்கு நிறைய உதவிகளை செய்கிறது, இது போன்ற மாவட்ட நிர்வாகங்கள் தங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் நிறைய உதவிகளை செய்து புத்தக திருவிழாவை நடத்தினார்கள். இவற்றினுடைய வெற்றி, எவ்வளவு புத்தகங்கள் விற்றது, எவ்வளவு பேர் வந்தார்கள், எவ்வளவு பேர் இதனுடைய பயன் பெற்றார்கள் என்பதல்ல, நாளை எதிர்காலத்தில் இப்பொழுது நான் பேசிய ஒரு 15 நிமிடங்களில் ஒரு இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் வரலாற்றிற்கும் இலக்கியத்திற்கும் தொண்டாற்றிய ஒரு 5-6 நபர்களை குறிப்பிட்டு பேசுகிறேன் அல்லவா. அந்த 5-6 நபர்களை எதிர்காலத்தில் உருவாவதற்கான வாய்ப்பை இந்த புத்தக திருவிழா வழங்கும் என்றால், நிச்சயம் அதுதான் இந்த புத்தக திருவிழாவின் வெற்றி. அந்த வெற்றி நாம் இப்பொழுது கண்களுக்கு தெரியாது, ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்புதான் அதை எதிர்கால தலைமுறை பேசும் என்ற என்னுடைய கருத்தை தெரிவித்து, இந்த புத்தக திருவிழாவை நான் இந்த மேடை அமைப்பிலிருந்தும் இதனுடைய அலங்காரங்களிலிருந்தும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இது இந்த பத்தமடை பாயாது அது போன்ற இதில் ஒரு பயோடிகிரேடபிள். நான் இங்கே மாவட்ட வன அலுவலர் இதற்கு முன்பாக பேசிய போது கிளைமேட் சேஞ்ச் பற்றி எல்லாம் பேசியதாக குறிப்பிட்டார்கள். இன்று உலகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களில் ஒன்று சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான். எதிர்காலத்தில் அதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கப் போகிறது. நேற்று முந்தின காணி பழங்குடியினரை பற்றி, அவர்களுடைய வாழ்வியலை பற்றி ஒரு சிறப்பாக காணொலியும் வெளியிட்டார்கள், நான் இணையதளத்தில் பார்த்தேன். அது போன்ற ஒரு சிறந்த இந்த மண்ணினுடைய வளத்தை பேணுவதற்கும், நாளைய தலைமுறையை உருவாக்குவதற்கும், சுற்றுச்சூழலை பேணுவதற்கும், அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும், அறிவை விரிவு செய்வதற்கும், அகண்டமாக்குவதற்கும் இந்த புத்தக திருவிழாவை முன்னெடுத்த இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்,
அன்பிற்குரிய திரு விஷ்ணு அவர்களுக்கும் மற்ற அலுவலர்களுக்கும் இங்கே பங்கேற்ற நண்பர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். நெல்லை மண்ணின் பெருமையை நெல்லைக்காரர்கள் பேசுவதை விட பிற மண்ணை சார்ந்தவர்கள் பேசும்போது தான் கூடுதல் சிறப்பாகிறது. சார் வந்து தூத்துக்குடியில் மாநகராட்சி கமிஷனராக இருந்தார்கள். இப்பொழுது சென்னையில் இருக்கும்போது மீண்டும் புறநே நாகரிகம் பற்றி பேசி தென்னகத்திலிருந்து தான் இந்திய வரலாறே துவங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து இதனுடைய அந்த நெல்லினுடைய காலமெல்லாம் எவ்வளவு கிமு 785 என்றெல்லாம் பார்க்கும்போது இனி அடுத்த துலுக்கர் பட்டியலே நிச்சயமாக இதைவிட தொன்மையான ஒரு பொருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தமிழருடைய வரலாறு இன்னும் தொன்மையாக இருக்கும் என்பதை அறிவிக்கும் பொருட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புறநே அருங்காட்சியகத்தை 15 கோடி செலவிலே இந்த தமிழக அரசு இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த அளவிலே சார் வந்து இங்கே இருக்கக்கூடிய நெல்லை மக்களினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு புத்தக வாசிப்பு என்பது வெறும் புத்தக உடனடி பயனை பார்க்க முடியாது. எதிர்காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவிலே இந்த புத்தக வாசிப்பு இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூலில் பிளே கிரவுண்ட் இருக்கும், ஆனால் பிள்ளைகளை விளையாடாது. அந்த பிடி பீரியடெல்லாம் சேர்த்து இப்போ இந்த கிளாஸ் கோச்சிங் கிளாஸுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. கிரவுண்ட் இருக்கும், பிள்ளைகள் விளையாடாது. பிள்ளைகள் விளையாண்டா தான் வந்து தோல்வின்னு ஒன்று இருக்குங்கிறது தெரியும். விளையாட்டில் தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கும். இன்றைக்கி நல்ல டீம் நாளைக்கு தோற்று போகும், அது அதுக்கடுத்த நாள் ஜெயிக்கும். இப்போ அந்த மாணவன் என்றைக்குமே வந்து தற்கொலைக்கு எண்ணம்லாம் அவனுக்கு வராது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இயல்பில், அதாவது விளையாட்டிலேயே வெற்றி தோல்வி வரும்போது வாழ்க்கையிலையும் நிச்சயமாக படிப்பிலே வரும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் வெற்றி தோல்வி என்பது இயல்பான ஒன்று என்பதை எடுத்துக்கொண்டு போவான். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் விளையாடுவதற்கான களமே இல்லை. அப்படியான சூழ்நிலை வாசிப்பு என்பது எவ்வளோ ஒரு முக்கியம் என்பதை சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு நிகழ்ச்சி, இருந்தாலும் கூட சற்று வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பதால் முன்கூட்டியே இன்றைக்கி வந்து பேசி நம்முடைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய எழுத்தாளர் இந்த திருவிழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த நம்முடைய ஜெய்சீலன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு